அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரைகிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோரில் இப்போ கொஸ்டின் நினச்சி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம். ஸோ அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை நம்ம நகராட்சி தேர்தலில் கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதுக்குண்டான ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் நகராட்சி தேர்வுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டைரெக்டாக அந்த கொஸ்டினை கேட்கலனாலும் எப்படி கேட்பாங்கன்னா, அதை பேஸ் பண்ணி நிறையா கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி மெட்டீரியல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ வாங்க, எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, எந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம திருப்பி எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டன. ஸோ மரபு பிழைகள் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்குறாங்க, கூரை வேந்தன. ஸோ இதை அப்படியே கேட்க மாட்டாங்க, பட் மரபு பிழையிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி பொருந்தா சொல்லை கண்டறிக, செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை ஓங்கலோசை. ஓங்கலோசை தான் பொருந்தாத ஒன்று. இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதல்ல இந்த மாதிரி வேற மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாம். எதிர்ச்சொல் கண்டிப்பாக கேட்கப்படக்கூடிய ஒன்று. ஊக்கம், ஊக்கம்னா என்னது, ஆர்வம் உற்சாகம் சொல்லலாம். அதுக்கு எதிர்ச்சொல்னா சோர்வு, சரியா? அடுத்து நீள் உழைப்பு என்பதை பிரித்தெழுதுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீள் கூட்டல் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. பிரித்தெழுதுக சேர்க்கிறதுல இருந்து மினிமம் வந்து அதாவது அஞ்சுல இருந்து எட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால இந்த எட்டு கொஸ்டின் படிக்கிறதுக்கு நம்மளோட மெட்டீரியலை எல்லாமே தொகுத்து வழங்கியிருக்கோம். அந்த மெட்டீரியலோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோ. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கியம் சார்ந்தது, இதை அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. இந்த பேசிக்காக சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூது, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்தது தான், இந்த மாதிரி கேட்பாங்க, சரியா? அடுத்து தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கி சிறுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா கேட்க மாட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து இலக்கியம் சார்ந்து உள்ளே இருக்க புக்குகள். இந்ததை கேட்பாங்க. பிறவினை, நீங்கள் வந்து டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப எப்படி கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பிறவினை சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவித்தான் திருந்தினான். இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டெஃபனிஷனோட ஆல்ரெடி முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா டெஃபனிஷனோட போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். பூங்கொழிலை யாழ் மீட்டினாள் அப்படின்றது என்னது, செய்வினை தொடர். யாழ் பூங்கொழிலியால் மீட்டப்பட்டது அப்படின்னா அது செய்யப்பாட்டு வினை தொடர். ஸோ இந்த மாதிரி இருக்கும், இதையும் கேட்கலாம். அதே மாதிரி விடை கேற்ற வினா, வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது, அதாவது கண்டுபிடிக்கிறதா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம், இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பதினெண் என்றால் என்ன, பதினெட்டு கீழ் கணக்கு நூல். ஸோ இது கேட்கலாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியராக அந்த நம்ம ஹிஸ்ட்ரி டாப்பிக்காக ஜிஎஸ்ல பார்த்தப்போ பார்த்தோம் பூதன் செய்தனார். இதெல்லாம் வந்து இலக்கியம் சார்ந்தது, இதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இது பகுத்தறிவு கவிராயர் யாரு, உடுமலை நாராயணக்கவி. உடுமலை நாராயணக்கவி, சரியா? வேற எந்த கொஸ்டின் கேட்பாங்க, இந்த இது கேட்பாங்க. வேர் சொல்லை தருக, வா என்ற வேர் சொல் என்னது, வந்து வந்தால். வேர் சொல்லின் வினை முற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க, வந்தால் என்பதுதான் வினை முற்று, சரியா? வந்தவர்னா வினையாளனையும் பெயர், வந்தவர்னா வினையாளனையும் பெயர். வந்த அப்படின்னா வினை பெயரச்சம், சாரி வினை எச்சம், வினை எச்சம். ராமன் வந்தான் எவ்வகை தொடர், எழுவாய் தொடர். ராமன் வந்தான் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் எதுகை, மேற்கதுவாய் எதுகை, சரியா? இந்த இதெல்லாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க, இது ரொம்ப உள்ள இருக்கக்கூடியது. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த இது பார்ப்பாங்க, எவ்வகை வாக்கியம் என அறிக. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டளை வாக்கியம், பூக்களை கண்டிப்பாக பறிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது தான் கட்டளை வாக்கியம். இமிலிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை, அதாவது முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது வினைத்தொகை. உண்மை தொகையில் வந்துச்சுன்னா செம்மை, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பண்பு தொகை, சரியா? மல்லிகை சூடினால் என்பது என்னது, பொருளாக பெயர். மல்லிகை சூடினால் என்பது பொருள், ஏன்னா மல்லிகையை சூடினால் பொருளை தான் சூடியிருக்காங்க, சரியா? அடுத்து இதெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் இலக்கியம் சார்ந்து அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, நமக்கு இலக்கணம் சார்ந்தது அதிகமாக கேட்பாங்க, சரியா? அப்புறம் பாருங்க இந்த அகரவரிசை, இதெல்லாம் கேட்பாங்க. அகரவரிசை நாலு கொஸ்டின் கேட்பாங்க. அகரவரிசை என்ன பண்ணுவாங்க, நாலுலேருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கேழ்வர் சாவகர் நசையை நல்குவர் பொலிக்கும் போத்து மஞ்சு. தா என்ற வேறு சொல்லி வினையாளும் பெயர், சொன்னல தந்தவர் அப்படின்றதா சரியானது. மலர் வீட்டுக்கு சென்றால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் என்பதுதான் இதோட வேர்ச்சொல். அடுத்து ஒலி வைப்பு, இது மாதிரி கேட்பாங்க, இது மாதிரி ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கருப்பம் சற்று சபதம், சரியா?
விளையாட்டை தொடரை காண்க. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். எங்கள் ஊரில் என்னது புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் வந்து ஒரு பிழை இல்லாம மீனிங்கா இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து படைமாக்கால். இதெல்லாம் வந்து இலக்கணம் சார்ந்த இலக்கியம் சார்ந்தது. இது வந்து பேசிக்கானது. மணிமேகலை எழுதியவர் யார், சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார், பெரிய புராணத்தை, இதை வந்து பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் யாரா இருந்தாலுமே ஈஸியா அட்டன் பண்ணிடலாங்க. ஏன் அப்படின்னா, இது நீங்க படிச்சதே இல்லை தெரியலனாலும் அட்டன் பண்ணீங்கன்னா பேசிக்கா சைக்காலஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியாசம் பியாசம் ரெண்டு இடத்துல பியாசம் வந்திருக்கா. இங்க பாருங்க, அதே மாதிரி பயிற்சி பயிற்சின்னு உண்டு. இது ஒன்று. அதே மாதிரி ஆரம்பம் வித்யாரம்பம். ஆரம்பம்னா என்னது? தொடக்கம். ஆரம்பம்னா தொடக்கம். பத்திரம்னு வந்துன்னா பத்திரத்தை என்ன சொல்லுவாங்க, மடல்னு சொல்லுவாங்க சில நேரத்தில். இப்போ ஆரம்பம்னு வந்துச்சுன்னா தொடக்கம். இந்த அதே மாதிரி இந்த மூணுக்கு நாலு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்ன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பியாசம்ன்றது பயிற்சியில் ரெண்டு மட்டும்தான் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதை வந்து அசால்ட்டாக நம்ம யோசிக்காமலே போட்டுடலாங்க. அடுத்து நனைந்தலை உலகம். இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகன்ற உலகம். என்னது? அகன்ற உலகம், நனந்தலை உலகம். பொருள் சொல் பொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் கேட்கலாம். பழமொழியின் நிறைவை செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். சரியா? ஸோ இந்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அதாவது இந்த நெல்லிக்காய் முற்றையை குட்டினார் போல், பயனற்ற செயலனா இடவக்காத்து கிளி போல், தடையின்றி மிகுதியாகனா மடை திறந்த வெள்ளம் போல. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓமையை வச்சு இந்த இதெல்லாம் சொல்லிடுவார். ஒற்றுமையின்மை தான் நெல்லிக்காய் மூட்டி. தற்செயல் நிகழ்வு, எதிர்பாராமல் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி இது நிறைய இருக்குங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி தான் தமிழில் உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பயன் இல்லாத கலநிலத்துக்கு ஒப்பானவர் யார்? பழையன் இல்லாத கலநிலத்திற்கு ஒப்பானவர் கல்லாதவர். சரியா? இது வந்து திருக்குறளில் நமக்கு யூனிட் 8ல கேட்கப்படக்கூடிய கொஸ்டின். சரியா? யூனிட் 8ல கேட்கப்பட கொஸ்டின். திருக்குறள் வழியை துன்பப்படுவர் யார்? நாவை காக்காதவர். அதே மாதிரி கீழ்கொண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். இந்த பொருந்தாத ஒன்று எந்த மாதிரி வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எது ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானக்குறள். மற்றதெல்லாம் ஔவையார் இயற்றாத நூல். அடுத்து வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா, இதுவும் என்னது உங்களுக்கு பழமொழி உணர்த்தும் சொல் உழைக்காத. இது யூனிட் 8ல கேட்கக்கூடியது டெக்னிக்கல் எக்ஸாமில். அடுத்த அகர வரிசை தான் கொடுத்துருக்காங்க. என்னது? உடுக்கை கணப்பறை தவில் நாகசுரம் படகம். அடுத்து சரியானது இதெல்லாம் வந்து இலக்கணம். இது இலக்கியம், இது இலக்கணங்க. இலக்கணத்துல இருந்தால் உங்களுக்கு அதிகமான டெக்னிக்கலுக்கு வந்து அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சரி, ரெண்டு தவறு, மூணு சரி. இதுதான் கரெக்டானது. நாகரிகம் கருதி மறைமாக குறிப்பிடுதல் இடக்கர் அடக்கல். இது கரெக்டு. மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களாக கொடுப்பது மங்களம். தப்பு. இது தப்பு, இது கரெக்ட். சரியா? அடுத்து வெண்பாக்குரிய ஓசை. என்ன ஓசை? செப்பல் ஓசை. அடுத்து வேற என்னங்க? இந்த மாதிரி கொஸ்டின் தாங்க நிறைய கேட்பாங்க. இலக்கணம் சார்ந்தே நீங்க பாருங்க. இலக்கியம் வேணாம். தவறான தொடரை கண்டறிக. ஸோ இதுல வந்து எல்லா தொடரும் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா தான் நமக்கு தெரியும். ஆப்ஷன் பி தான் சரியா, தவறான தொடர். விடை கேட்ட வினா. இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்க. இலக்கண குறிப்பு சம்டைம்ஸ் கேட்கறக்குண்டான வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன, தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? அவர் தான் கரெக்டானது. செந்தமிழ் பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ் பண்பு தகை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றதாக இகழ்வேந்தர் எனது இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இதுதான் வந்து சரியானது. அடுத்து கரைபுரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேற்றுமை உருவில வரக்கூடியது. வேற்றுமை உருவில வரக்கூடியது. அதாவது ஐயாள்கு இன்னது கண். இதுவும் நம்ம சொல்லியிருப்போம். ஐயாள்கு இன்னது கண். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமை உறுப்புக்கும் என்ன கிடையாது? உறுப்பு கிடையாது. இரண்டாம் வேற்றுமை. ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகை என்பதுதான் கரையும் பொருள் அப்படின்றது தான் சொல்லக்கூடியது. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர்ன்ற வார்த்தை எதுவுமே கேட்கல. அதாவது ஆங்கிலுக்கு நிகரான தமிழ் சொற்கள் இந்த மாதிரி எதுவும் கேட்கல. பட் அது உங்களுக்கு கேட்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனக்குரங்கு என்னும் சொல்லியிருக்கு. இதனது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. உருவகம், குரங்கை போன்ற மனம், மனம் போன்ற குரங்கு அப்படின்றத நான் வச்சுங்க. பொருந்தா சொல், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆறு வலி எண் இதெல்லாம். பிழை திருத்தம், இது வந்து பார்த்தீங்கன்னா மரபு பிழை. மயில் அகவும் குயில் கோவும் ஆந்தையாளரும். சரியா? அடுத்து வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு.
ஐ என்னது, இது வந்து அந்த 42 ஒரே சொல் தரும் சர்க்கல் அப்படின்றது இருக்கும். தலைவன் ஓரெழுத்து ஒரு மொழி 42 தான் இருக்கு. இதனால நாடா படிச்சுக்கோங்க. இந்த இருக்கு பாருங்க, ஃபிக்ஷன் எனும் தொல்லின் தமிழ் சொல். இந்த மாதிரி இது கேட்பாங்க, ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. என்ன மாதிரினா புனைவு. அடுத்து இது அடிக்கடி கேட்கப்படுற கொஸ்டின் எல்லாத்துலேயுமே, கத்தும் குயிலோசை சற்றே வந்து. கத்தும் குயிலா, கத்துறது குயில் கிடையாது, குயில் கூவும். அப்போ இந்த இடத்துல என்னது, மரபு வலுவ அமைதி. சரியா, மணிமொழி கோவை என்பது பார்த்தீங்கன்னா இங்க நான் மணிக்கடிகை மொழி கோவை. அப்போ இந்த லாஜிக்கை வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னது, மணிமொழி கோவை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து திருக்கேதா, திருவிருத்தம், திருவேதனை, மார்கழி திங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கியம் உரைநடை சார்ந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ குரூப் 4ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறவங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட தமிழ் மெட்டீரியல் இருக்குது, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இதில் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே விளக்கம் தரக்கூடியது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்போம். அந்த வீடியோ பாருங்கள். மெட்டீரியல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியாத அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி தயங்காமல் கேட்டுக்கோங்க. ஸோ நகராட்சி தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.